மரபு பிழைகள் டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமானது இப்போ மரபு பிழைகள் என்பது நமது தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன அவை பழங்கால முதலே பின்பற்றப்பட்டு வருகிறது இப்போ இந்த மரபுகள் சொற்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ பறவைகளின் மரபு அப்படிங்கிறப்ப அந்த பறவைகள் எப்படி ஒழிக்குது அப்படிங்கிறது ஆந்தை அலரும் குயில் கூவும் மயில் அகவும் இதெல்லாம் நம்ம வந்து கீழ் வகுப்பிலேருந்தே படிச்சிருக்கிறோம் அதாவது முதல் வகுப்பிலருந்தே இதை படிச்சிருக்கோம் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் சேவல் கூவும் புறா குணுகும் குணுகும்னா முணு முணுக்கிறது கூகை குழறும் அதுக்கடுத்து தொகை மரபு தொகைன்னா தொகை விரித்து விரித்தெழுதக்கூடி சொற்கள் மக்கள் கூட்டம் ஆணிரை ஆட்டு மந்தை அதுக்கடுத்து வினை மரபு சோறு உண் தண்ணீர் குடி முறுக்கு தின் பால் பருகு பால் வந்து பருகு தண்ணீர் குடிங்கிறாங்க பால் பருகுங்கிறாங்க சுவர் எழுப்பு கூடை முடை பூக்கொய் இலைப்பறி பானை வனை இதெல்லாம் வந்து சில மரபுச்சொற்கள் இப்போ இது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் வந்து பிழையா வார்த்தை எப்படி நீக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள் அப்போ சேவல் கொக்கரிக்குங்கிறது இது வந்து மரபு பிழை அப்போ சேவல் என்ன செய்யும் இதை அழைச்சிட்டு கூவும் அப்படின்னு எழுதணும் அப்போ சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் இந்த வாக்கியம் தான் சரி அதற்கடுத்து கயல் பூ பறிக்க சென்றாள் இந்த வாக்கியத்தை பார்த்திங்கன்னா பூ பறிக்க அப்படிங்கிறது தவறான மரபு சொல் அப்போ பூ கொய்ய கொய் பூ கொய்ய சென்றால் இதுதான் சரியான வாக்கியம் அதுக்கடுத்து மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது அப்போ இந்த குயில் கரைந்து அப்படிங்கிறது குயில் வந்து கரையாது காகம்தான் கரையும் இது வந்து மரபு பிழை குயில் கூவிக்கொண்டிருந்தது இப்படி நீங்கள் இதை படித்து பார்த்து இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மரபு பிழைகளை திருத்தலாம் இது வந்து ரொம்ப தான் இதை கொஞ்சம் சென்டென்ஸ் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் முருகன் பால் குடித்தான் இந்த குடித்தான்கிறது மரபு பிழை பால் நான் அப்படின்னு எழுதணும் பருகி நான் அதுக்கடுத்து குயவர் பானை முடைந்தான் பானை வந்து வனைந்தான் தான் சொல்லணும் முடைந்தான்னு சொல்லக்கூடாது அப்ப வனைந்தான் அதற்கடுத்து ஆந்தை கூவும் என்ற வாக்கியம் வந்து தவறு ஆந்தை அலரும் அதனுடைய ஒளி மலர் மரபு அதுக்கடுத்து மயில் கூவும் என்பது தவறு மயில் அகவும் அதே போல நாய் கத்தும் என்ற வாக்கியம் வந்து தவறு சரியானது வந்து நாய் குறைக்கும் இப்படி நீங்கள் வந்து பறவைகள் ஒளிமரபு விலங்குகள் ஒளிமரபு அதே மாதிரி மரபு சொற்கள் இதை எல்லாத்தையும் வச்சு வாக்கியங்களை சொல்லி பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இது வந்து ரொம்ப எளிமையானதுதான்